சத்குரு. இல்லை தீவிரம்ன்றது ஒரு ஒரு நாள் மேலே போய்க்குது, ஒரு நாள் கீழே போய்க்குது, ஒரே மாதிரி இல்லைன்னு. இது என்னென்னு நமக்குள்ள ரெண்டு இருக்குது, பெங்கால ஈடா, சூரியன் சந்திரன். சந்திரம் இன்னைக்கு முழுமையாக இருக்கிறா இப்படி, நாளைக்கு பார்த்தா கொஞ்சம் இப்படி, நாளைக்கு பார்த்தா இப்படி இப்படி, அதுக்கப்புறம் இல்லை ஒரு நாள் டிப்ரெஷன், திருப்பி இப்படி 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 இப்படி. சூரியன் பார்த்தா டெய்லி அப்படி தான், எப்போ பார்த்தாலும் இப்படி தான். இது ரெண்டு நமக்குள்ளே இருக்குது, நம்ம உருவாக்குற அடிப்படையிலேயே இது ரெண்டு இருக்குது. கொஞ்சம் இப்படியே வாழட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படி தான், ஒரு நாள் இப்படி, ஒரு நாள் அப்படி, ஒரு நாள் அப்படி, ஒரு நாள் அப்படி, ஒரு நாள் அப்படி. இதனால் இது ரெண்டு சமநிலையாக வச்சுக்கணும். இது ரெண்டு சமநிலையாக வச்சா இது கொஞ்சம் இப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் அப்படி பார்த்துக்கலாம். மித்த நேரத்தில் சூரியன் எப்பவுமே இருக்குதே, சோலார் பவர்மா இது எல்லாமே. இந்த உலகத்தில் நடக்கிறது எல்லாமே சூரியனுடைய சக்தி நல்லதுன்னு நடக்குது. ஒரு செடி வளரணுன்னாலு, ஒரு கிருமி வாழணுன்னாலு, ஒரு உயிர் இங்கே மலர்னன்னா சூரியன் சக்தி இல்லாத என்ன நடக்குது. அதனால் யோகத்தில் நாம் ரெண்டு விதமான யோகம் இருக்குது. ஒன்று சந்திரன் நோக்கி யோகம், அது வேறு வித்தியாசமான யோகா, அது அதுக்கு வேறு மாதிரி சாதனை வேணும். அந்த மாதிரி சாதனை பண்ணுறவங்க குடும்ப சூழ்நிலையில் இருக்கக்கூடாது, என்னதுக்காக ஒத்து வராது. இன்னொன்று சூரியன் நோக்கி பண்ணுற யோகா, அவர் எப்பவுமே இப்படி தான், அது நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கோவம் வந்துடும், நாம் என்ன பண்ணாலும் இவர் ஆனந்தமாகவே இருக்கிறாங்களே, நாம் இல்லையானாலும் இவர் ஆனந்தமாக இருக்கிறாங்களே, அது கூட கொஞ்சம் குடும்பத்துக்கு ஒத்து வராது. கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்படணும் தானே, கொஞ்சம் கூட கஷ்டப்படலைன்னா அவருக்கு கொஞ்சம் பயம் வந்துடும். அப்படிதானே, யாரே இருந்தாலும் யாரே இல்லைனாலும் ஆனந்தமாக இருந்தால் அவருக்கு கொஞ்சம் பயம் வந்துடும் தானே. இப்போ இது என்ன இப்படி நடக்குதே, நாம் இல்லைனாலும் ஆனந்தமாக தான் இருக்கிறாங்க இவர், ரொம்ப பயம் வந்துடும். அதனால் ஹட்டா யோகான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஹ தான சந்திரம் சூரியம் ரெண்டுக்கு சமநிலையாக அப்படி இப்படி இருந்தால் நல்லாவே இருக்குது இப்படி. ஆனால் நாம் கொஞ்சம் சந்திரன் மாதிரி ஆடிக்கலாம், அவர் வீட்டில் கொஞ்சம் அவர் இப்படி ஆடினா நாம் கொஞ்சம் இப்படி பண்ணிக்கலாம். கொஞ்சம் பண்ணணும், இல்லைன்னா ஒன்றும் நடக்காத பண்ணணும் தானேம்மா. அவருக்கு ரொம்ப சும்மாவே டுஸ் புஸ் புஸ் ஆகுது, நாம் கொஞ்சம் ஐயோ டுஸ் புஸ் 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 பண்ணிக்கணும் தானே. நாம் ஒன்றும் இல்லாமல் ஆனந்தமாக இப்படி இருந்தால் அவருக்கு பயம் வந்துடும். அதனால் பலவிதமான யோகம் இருக்குது, முக்கியமாக இது ரெண்டுக்கு சமநிலை வச்சு இருந்தால் நாம் தீவிரமாக இருக்க முடியும், அதே நேரத்தில் சூழ்நிலை அனுசாரமாக நடக்க முடியும். ரொம்ப இப்படி ஆகிட்டிங்கன்னா சூழ்நிலைக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, எதே இருந்தாலும் நாம் இப்படியே இருக்கிறோம். இது கொஞ்சம் அவருக்கு குடும்பத்தில் கொஞ்சம் மித்தவங்க கொஞ்சம் கஷ்டம், நம்ம மேலே கவனமே இல்லாமல் ஆனந்தமாக இருக்கிறாங்களே, கொஞ்சம் அப்பப்போ அவங்களுக்கு கஷ்டம். சுத்தம் இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கணும், உங்களுக்கு எப்போ வேணாலும் கஷ்டம் உருவாக்குற சக்தி இருக்கணும் அவருக்கு. அந்த சக்தியே போயிடுச்சுன்னா அவர் என்ன பண்ணுறது, குடும்பமாக இருந்து கொஞ்சம் இருக்கணும் தானே சக்தி அவருக்கு, இல்லைன்னா அவருக்கு பிடிக்காது. அதனால் ஒரு நிலையில் சமநிலையாக எதே நடந்தாலும் இப்படி தான் இருக்கிறோம், இன்னொரு நிலையில் பௌர்ணமி என்ன கொஞ்சம் இப்படி, அமாவாசை என்ன கொஞ்சம் அப்படி, கொஞ்சம் ஆடிக்கணும், ட்ராமா பண்ணணும் தானே, இல்லைன்னு நடக்குமா குடும்பம், ஆ ட்ராமா பண்ணாமே நடக்குமாம்மா, இல்லை இல்லை ட்ராமா பண்ணிக்கலாம். ஆனால் இப்போது ட்ராமாவில் நமக்கு
என்ன மாதிரி ரோல் கிடைச்சாலும் நல்லபடியாக பண்ணுறது தானே. ம், ட்ராமான்னு புரிஞ்சிருச்சு என்ன, இதே தான் எல்லாமே நினச்சிட்டா சின்ன சின்ன விஷயம் எல்லாமே உயிர் எடுக்குது. வேற ஒன்றும் பெரிய விஷயம் நடக்கல வாழ்க்கையில். என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு கேட்குறேன். கல்யாணம் பண்ணிட்டீங்க, ரெண்டு குழந்தை போட்டிங்க, ஏதோ வேலை பண்ணுறீங்க, இட்லி பண்ணிங்க, ஒரு நாள் மென்மையாக வந்துச்சு, இன்னொரு நாள் கட்டியாக கல் மாதிரி வந்துச்சு, வேற என்ன ஆயிடுச்சுன்னு கேட்குறேன். வேற என்ன ஆயிடுச்சு, யாரோ நமக்கு தேவையானவங்க ஒருத்தர் சத்திட்டாங்க, இன்னொருத்தர் பிறந்துட்டாங்க. பிறக்கிறவங்க தானே அதிகமாக இருக்கிறாங்க நம்ம நாட்டில். அப்படி பேலன்ஸ் பண்ணி பார்த்தாலும் பிறக்கிற ஆள் அதிகமாக இருக்கிறாங்களா, சாகிற ஆள் அதிகமாக இருக்கிறாங்களா, இன்னென்ன கொஞ்சம் சிரிப்பு தானே அதிகமாக இருக்கணும். ஏதோ ஒன்று வாழ்க்கையில் சாமானியமாக என்ன நடக்கணுமோ அதுதானே நடந்திருக்குது, வேறு என்ன நடந்துருச்சுன்னு கேட்குறேன். உலகத்தில் யாருக்கும் நடக்காத இதெல்லாம் நமக்கு நடந்துச்சா, ஒன்றும் இல்லை. என்னன்னா, நாம் ட்ராமான்றதே மறந்து போச்சு. முதல் நாள் கல்யாணம் பண்ணிக்கிறப்போ அவ்வளோ உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணது என்னத்துக்குன்னா, இது ட்ராமான்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு. அவ்வளோ ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணி எல்லாம் பண்ணது என்னதுக்குன்னா, இது ட்ராமான்னு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. புரியலையே அப்படி, இதே உண்மையை நினச்சிட்டா டெய்லி சின்ன சின்ன விஷயம் எல்லாமே இப்படி போகிற மாதிரி நடக்குது. ட்ராமா நடந்துருச்சுன்னா நல்லபடியாக நடத்துக்கலாம் ட்ராமா. ஓ, இது என்ன நம்ம வாழ்க்கையை ட்ராமான்னு சொல்கிறாங்க சத்குரு? இல்லை, ஒரு நாள் திரை கீழே போட்டப்போ தான் தெரியும் உங்களுக்கு, அது வரைக்கும் புரியாது. அது வரைக்கும் புரியாதா? இப்போவே புரிஞ்சால் ஆனந்தமாக ட்ராமா பண்ணிக்கலாம். ரெண்டு விதமான ட்ராமா இருக்குது. ஒன்று வெளியே நடக்குது ட்ராமா, இன்னொன்று நம்ம மனத்துலேயே நடக்குது. நம்ம மனத்தில் நடக்கிற ட்ராமானால நமக்கு தேவையான மாதிரி நடத்துக்கணும் தானே நாம். வெளியே ட்ராமா எல்லாமே நம்ம மாதிரியே நடக்கலை. ஒரு ஒரு ஆக்டர் ஒரு ஒரு மாதிரி பண்ணிக்கிறாங்க, என்ன பண்ணுறது, டைரக்டர் வேறு இல்லை. உள்ளே நடக்கிற ட்ராமா நம்ம எண்ணம், நம்ம உணர்வு, நம்ம ட்ராமா. நமக்கு தேவையான மாதிரி நடத்துக்கணும் தானே. நடத்துனீங்கன்னா ஆனந்தமாக தானே இருக்கும் ட்ராமா. ஏதோ சீனு, பல விதமான சீன் இருக்குது, என்ன பண்ணுறது, ஒரே விதமான சீன் இருக்க முடியுமா, நல்லா இருக்குமா ட்ராமா? இல்லை, பரவாயில்ல. இப்படி 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 போகுது ட்ராமா, கொஞ்சம் சஸ்பென்ஸ் இருக்குது. சஸ்பென்ஸு இப்போ தாங்க முடியல, ஹார்ட் அட்டாக் வருது. எனக்கு சஸ்பென்ஸே தாங்க முடியல. என்ன ஆகுதோ, என்ன ஆகுதோ, என்ன ஆகுதோ, என்ன ஆகுதோன்னு தெரியாததுனாலே தானே உற்சாகம். எல்லாமே சொல்லிடலாமா, கடைசி நாள் வரைக்கும் என்ன ஆகுதுன்னு சொல்லிடலாமா? சத்குரு.